வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஹோமியோஸ்ட்ரைசிஸில் இருக்கிற பாசிட்டிவ் ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக்கை பற்றி படிக்க போகிறோம் முதல்ல ஹோமியோஸ்ட்ரைசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஹோமியோஸ்ட்ரைசிஸ்னா என்னென்னா நம்ம பாடியில் இப்போது வேரியஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது நிறைய சிஸ்டம் இருக்குது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது நம்ம பாடியில் இருக்கிற எல்லா சிஸ்டமும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறத நம்ம உடம்பு மெயின்டைன் பண்ணதில்ல அந்த மெயின்டெனன்ஸ்க்கு பேர் தான் ஹோமியோஸ்ட்ரைசிஸ் ஸோ இந்த சிஸ்டமில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம உடம்பு உடனே அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணதில்ல அந்த மெயின்டெனன்ஸுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டைசிஸ் ஸோ ஹோமியோஸ்ட்ரைசிஸ் மெக்கானிசமில் ஆகும் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா சிஸ்டமும் மெயின்டைன் ஆகும் இந்த ஹோமியோஸ்ட்ரைசிஸ் மெக்கானிசம் தான் எல்லா சிஸ்டமையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள் இந்த ஹோமியோஸ்ட்ரைசிஸ் ஃபீட்பேக் சிக்னல்ஸ் மூலமாக வேலை செய்யுது ஃபீட்பேக் சிக்னல்னால் என்னன்னு நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும் இந்த ஃபீட்பேக் சிக்னலில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று போ நெகட்டிவ் ஃபீட்பேக் இன்னொன்று பாசிட்டிவ் ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக்னால் என்ன பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால் என்னங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக்கை பார்க்க போகிறோம் நெகட்டிவ் ஃபீட்பேக்கை நான் டெஃபினேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் சொன்னதுக்கப்புறம் தான் டெஃபினேஷன் தெளிவாக புரியும் ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் மெயின்டெனன்ஸாக எடுத்துக்கலாம் நம்ம உடம்பு வாட்டர் கன்டென்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல வாட்டர் கன்டென்ட் நார்மலாக இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வாட்டர் கன்டென்ட் டிக்ரீஸ் ஆகுது ஸோ பாடியில் வாட்டர் கன்டென்ட் டிக்ரீஸ் ஆன உடனே நம்ம பாடி என்ன பண்ணும் தாகத்தை உண்டு பண்ணும் ஸோ நமக்கு தாகம் எடுத்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய தண்ணி குடிப்போம் நிறைய தண்ணி குடித்தா வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா திருப்பி நம்ம பாடியில் நார்மல் வாட்டர் கன்டென்ட் வந்துடும் ஸோ வாட்டர் கன்டென்ட் நார்மலாக இருக்கிற வாட்டர் கன்டென்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம உடம்பு தாகத்தை தூண்டுறது மூலமாக நம்மளை நிறைய தண்ணி குடிக்க வச்சு திருப்பியும் நார்மல் வாட்டர் கன்டென்ட்டுக்கு கொண்டு வந்துடுது அதே மாதிரி ஒரு வேலை நம்ம பாடியில் வாட்டர் கன்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாட்டர் கன்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு தாகமே எடுக்காது தாகமே எடுக்கலைன்னா நம்ம தண்ணியே குடிக்க மாட்டோம் இருக்கிற தண்ணியும் எப்படி நம்ம பாடி சீக்கிரமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து சீக்கிரமாக அந்த வாட்டரை எக்ஸ்க்ரீட் பண்ணிடும் ஸோ ஓ நமக்கு தாகம் எடுக்காததுனால நம்ம தண்ணி குடிக்கல அதனால வாட்டர் இன்டேக் டிக்ரீஸ் ஆகிடும் வாட்டர் இன்டேக் டிக்ரீஸ் ஆனதுனால திருப்பியும் பழைய நார்மல் லெவலுக்கு வாட்டர் வந்துடும் ஸோ வாட்டர் கன்டென்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் நம்ம உடம்ப அதை ரிவர்ஸ் பண்ணிடுது நம்ம உடம்பு தாகத்து மூலமாகவோ இல்லை தாகம் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது மூலமாகவோ நார்மலாக இருக்க வேண்டிய வாட்டர் கண்டென்ட்டை திருப்பியும் கொண்டு வந்துடுது இந்த இடத்துல வாட்டர் கன்டென்ட் டிக்ரீஸ் ஆகிறது இல்லைன்னா வாட்டர் கன்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது இதை தான் நம்ம சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் நார்மலாக இருக்கிறதுலேருந்து ஏதோ ஒரு சேஞ்ச் வருது ஆனால் நம்ம பாடி அந்த சேஞ்சை ரிவர்ஸ் பண்ணிடுது வாட் நார்மல் கன்டென்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் ரிவர்ஸ் பண்ணி விடுது டிக்ரீஸ் ஆனாலும் ரிவர்ஸ் பண்ணி விடுது ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற சிஸ்டமில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா அந்த சேஞ்சை நம்ம உடம்பு ரிவர்ஸ் பண்ணுதில்ல அதுக்கு பேர் தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஸோ என்ன ஒரு மாற்றம் வந்துச்சோ அந்த மாற்றத்தை நம்ம உடம்பு ரிவர்ஸ் பண்ணிடும் ரிவர்ஸ் பண்ணிடுச்சுன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறோம் சரி ஓகே அடுத்தது நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக்கோட டெஃபினிஷன் பார்த்துடலாம் டெஃபினிஷனில் என்னென்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்கு நம்ம உடம்புல இருக்கிற சிஸ்டம் ரியாக்ட் பண்ணும் எப்படி ரியாக்ட் பண்ணும் அந்த சேஞ்சை ரிவர்ஸ் பண்ணுறது மூலமாக ரியாக்ட் பண்ணும் ஸோ நம்ம சிஸ்டமில் நம்ம பாடியில் இருக்கிற ஏதோ ஒரு சிஸ்டமில் ஏதோ ஒரு சேஞ்ச் ஆகுது அந்த சேஞ்சை நம்ம உடம்பை ரிவர்ஸ் பண்ணுறது தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் அல்லது அந்த சேஞ்சை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடும் ஃபர்தராக அந்த சேஞ்ச் இன்னும் மேலே மேலே ஆகாமல் அந்த சேஞ்சை ஸ்டாப் பண்ணிடும் இல்லைன்னா ரிவர்ஸ் பண்ணிடும் இதை தான் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறோம் சரி பாசிட்டிவ் ஃபீட்பேக் பார்க்கலாம் அடுத்தது பாசிட்டிவ் ஃபீட்பேக்குக்கும் நான் டெஃபினேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு நம்ம டெலிவரி எடுத்துக்க போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு குழந்தை பிறக்கிறத நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போகிறோம் முதல்ல இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரசவ வலி வர்றதுக்கு முன்னாடி பாடி நார்மலாக இருக்குது இப்போது ஃபஸ்ட்டு லேபர் ஆன்செட் ஆகுது வலி ஆரம்பிச்சிருச்சு குழந்தை பிறக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு லேபர் ஆன்செட் ஆகிறது தான் முதல் சேஞ்சு ஸோ நார்மலாக இருக்கிற சிஸ்டமில் லேபர் ஆன்செட் ஆகுறது மூலமாக ஃபஸ்ட்டு சேஞ்ச் வருது லேபர் ஆன்செட் ஆகுதுன்னா என்ன யூட்ரேஸ் கண்ட்ராக்டாக ஆரம்பிக்கும் யுட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆன உடனே உள்ளே இருக்கிற ஃபீட்டஸ் நசுங்கிறதுனால அந்த ஃபீட்டஸ் நகரும் ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்த நகருது குழந்த நகர்ந்துச்சுன்னா அந்த பர்த் கேனால் சர்வெக்ஸ் இருக்கல அந்த பர்த் கேனால் டைலேட் ஆகும் ஸோ அந்த சர்வெக்ஸ் டைலேட் ஆச்சுன்னா சர்வெக்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா குழந்தையோட தலை சர்வெக்ஸ்குள்ளே வரும் ஸோ ஃபீட்டஸ் சர்வெக்ஸ்குள்ளே என்டர் ஆகும் ஃபீட்டஸ் சர்வெக்ஸ்குள்ளே என்டர் ஆன உடனே சர்வெக்ஸில் இருக்கிற ரிசப்டால்ஸ் எல்லாம் ஸ்டும்லேட் ஆகும் சர்வெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டியூப் மாதிரி இருக்கிற அந்த பர்த்கேனால் வயிற்றுக்குள்ளே குழந்தை நசுங்குன உடனே யுட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகி வயிற்றுக்குள்ளே குழந்தை நசுங்கின உடனே குழந்தையோட தலை சர்வெக்ஸில் வந்து இடிக்கும் சர்வெக்ஸ் உடனே டைலேட் ஆகும் விரிஞ்சு கொடுக்கும் சர்வெக்ஸ் டைலேட் ஆன உடனே ஃபீட்டஸ் அந்த சர்வெக்ஸ் சர்வெக்ஸ்குள்ளே என்டர் ஆகும் அப்படி சர்விக்ஸ்குள்ளே என்டர் ஆன உடனே அங்கே இருக்கிற ரிசெப்டார்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும் அங்கே இருக்கிற ரிசப்டார்ஸ்லேருந்து ஒரு இம்பல்ஸ் வரும் அந்த இம்பல்ஸ் நம்மளோட ஹைப்போதெலாமஸ்க்கு போகும் உடனே நம்மளோட ஹைபோதெலாமஸ் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் ஆக்ஸிடோசின் ஹார்மோன் யூட்ரஸ் கண்ட்ராக்ஷனை இன்னும் அதிகப்படுத்தும் ஸோ யூட்ரஸ் கண்ட்ராக்ஷன் இன்னும் அதிகமாகச்சுனா குழந்தை இன்னும் நசுங்கும் குழந்தை இன்னும் சர்விக்ஸில் சர்விக்ஸை டைலைட் பண்ணும் ஸோ ஃபீட்டஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் இன்னும் கொஞ்சம் ரிசப்டும் லேட் ஆகும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகும் திருப்பியும் அந்த சிக்னல் ஹைப்போதலாமிஸ்க்கு போகும் திருப்பியும் ஹைப்போதலாமஸ் இன்னும் அதிகமாக ஆக்சிடோசின் செக்ரேட் பண்ணும் திருப்பியும் அந்த ஆக்சிடோசின் யூட்ரஸை கண்ட்ராக்ட் பண்ணும் ஸோ இப்படியே இந்த ப்ராசஸ் நடந்து நடந்து யூட் ஆக்சிடோசின் அதிகபட்சமாக செக்ரேட் ஆகி யூட்ரஸ் ஃபுல்லாக கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா ஃபீட்டஸ் வெளியில் வந்துடும் ஸோ இங்கே நம்மளோட நல்லா கவனித்தா உங்களுக்கு புரியும் இங்கே இந்த லேபர் ஆன்செட் தான் சேஞ்ச் நார்மலாக இருக்கிற நிலமையிலேருந்து பிரசவ வழி ஆரம்பிக்கிறது தான் சேஞ்ச் நம்ம பாடி அந்த சேஞ்சை ரிவர்ஸ் பண்ணலை ரிவர்ஸ் பண்ணாமல் அந்த சேஞ்சை மேலே மேலே அதிகமாக்குது மேலே மேலே அதிகமாக்குறது மூலமாக தான் அந்த சேஞ்சை நம்ம பாடியால் நார்மல் பண்ண முடியும் ஸோ குழந்தை வெளியில வந்தோடனே யூட்ரஸ் கண்ட்ராக்ஷன் நின்றுடும் குழந்தை வெளியில் வந்தோன்னே சர்விக்ஸில் ரிசெப்டார் ஸ்டிம்லேட்டே ஆகாது ஏன்னா சர்விக்ஸில் குழந்த இருந்தாதான் ரிசெப்டார் ஸ்டிம்லேட் ஆகும் ஸோ சர்விக்ஸில் ரிசப்டார் ஸ்டிம்லேட்டே ஆகலைன்னா இம்பல்சே ஹைப்போதலாமிஸ்க்கு போகாது அப்போது ஆக்சிடோசின் செக்ரியேட் ஆகாது ஆக்சிடோசின் செக்ரியேட் ஆகலைன்னா யூட்ரஸ் கண்ட்ராக்ஷன் நின்றுடும் ஸோ யூட்ரஸ் நார்மல் ஆகிடும் இந்த இடத்துல நம்ம பாடி ஒரு சேஞ்ச் வந்த உடனே அந்த சேஞ்சோட வீரியத்தை அதிகப்படுத்துறது மூலமாக நம்ம பாடி இந்த சேஞ்சை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வருது இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால் என்ன நம்ம பாடி இந்த சிஸ்டமில் இருக்கிற சேஞ்சை அதோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அதோடய வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நார்மல் ரெஸ்டோர் பண்ணுது அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் ஃபீட்பேக் முதல்ல ஃபீட்பேக்னால் என்னென்னா இப்போ ஒரு சிஸ்டமில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது அந்த மிஸ்டேக்லேருந்து இருந்து கிடைக்கிற சிக்னலை திருப்பியும் அந்த சிஸ்டம்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்குறது தான் ஃபீட்பேக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் கண்டென்ட்டு கம்மியாயிடுச்சு உடனே நமக்கு தாகம் எடுக்குது அந்த தாகம் தான் ஸ்டிம்லஸ் நம்ம திருப்பி தண்ணி குடிக்கிறது மூலமாக திருப்பியும் அந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாகுது ஸோ அந்த சிஸ்டமில் நடந்த ஏதோ ஒரு சேஞ்ச்னாலே கிடைச்ச ஸ்டிமுலர்ஸ் திருப்பியும் அந்த சிஸ்டம்குள்ளேயே போய் வேலை செய்கிறதுனால தான் இதை ஃபீட்பேக் அப்படின் சொல்கிறோம் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் தேங்க்யூ ஸோ மச்